நம்ம ரிவ்யூ பண்ண போறப்ப ஃபர்ஸ்ட் ஃபுட் தான் நம்ம அந்த ரிவ்யூவே வந்து எப்படி கொண்டு போறோம்ன்றத டிசைட் பண்ணோம். வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ வீடியோ தாங்க. அதாவது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் கேட்டில் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிஸ் கஃபே அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ அங்கே தான் போய் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தந்தூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆஃப் தந்தூரி இன்னும் நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ சூடாக இருக்கும்போது சாப்பிட்டாதான் டேஸ்ட் உண்மையான டேஸ்ட் தெரியும். ஸோ அதனால் நம்ம ஒன் பை ஒன்னாகவே சாப்பிட்றலாம், மொத்தமாக டேபிள்லாம் எடுக்கல. ஏன்னா கரெக்டாக ரிவ்யூ பண்ணோம்னா சூட சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் உண்டு. அப்படியே மைனஸை அப்படியே லெக்கில் இப்படி துவச்சி மசாலா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் உள்ள வெறுங்க இறங்கி இருக்குதுங்க. எனக்கு சிக்கன் கலர் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அந்த லைட்டு ஆரஞ்சிஷ் கலரில் இருக்கும். ஸோ மசாலா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வெறுங்க இறங்கி இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குது. சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ்ன்றதுனால செம சாஃப்டாக இருக்குது. வேறு லெவல் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. தந்தூரி இந்த மாதிரி தான் இருக்கணும், எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. ஒரு லெக்கு காலி அவ்வளோதான். அடுத்த டிஷ் வரட்டும், அதுக்குள்ளே இதை நானும் கேமரா மேனும் முடிச்சு வச்சிடறோம். அடுத்த டிஷ் வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண ஐட்டெல்லாம் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு தந்தூரி சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பீஸா, நான் சிக்கன் மஞ்சூரியன், அப்புறம் கிரேவி இருக்குது நானுக்கு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் கிறிஸ்பி சிக்கன், கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன், விங்ஸ் பீஸ் தான் வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரை பண்ணும்போதே அப்படியே நாக்கில் வச்சு ஊறிச்சு. பட் ஃபஸ்ட் நம்ம பீஸாவை முடிச்சிடலாம், ஏன்னா ஆல்ரெடி தமிழ்லாம் எடுக்கிறதுக்குள்ளார பீஸா வந்து கோச்சின்னு ஆறிட்டான். ஸோ லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு ரெடிமேட் பேஸ் தான். பட் டாப்பிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது, சிக்கன்லாம் போட்டிருக்காங்க. பீஸா வந்து பார்த்திங்கன்னா ஆறி போனால் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், பட் இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே இருக்குது எப்படின்னு தெரியல. கொஞ்சம் சாஸ் ஊற்றி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐட்டம் ஆர்டர் பண்ணுறப்ப கிட்ஸு கூட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பீஸா வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, சாஃப்டாக இருக்கும். நம்ம ரிவ்யூ பண்ண போகிறப்ப ஃபஸ்ட்டு ஃபுட்டு தான் நம்ம அந்த ரிவ்யூவே வந்து எப்படி கொண்டு போகிறோன்றதை டிசைட் பண்ணோம். அப்படி தான் தந்தூரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பீஸாவும் ஓகே நல்லா இருந்துச்சு. ஃப்ரைடு சிக்கன் கிடைக்கிறதே நம்மளுக்கு வந்து சந்தோஷமான விஷயம். வித்து மைனஸ்ன்னும் போது அது வேறு லெவல். அப்படியே மைனஸில் டிப்லாம் பண்ணக்கூடாது, வழிச்சிடணும் மைனஸை. ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் சூடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சஸ்டெயின் ஆயிருக்கு. உடனே எடுத்து வந்துருக்காங்க உங்களுக்கு கையில் இன்னும் பார்த்திங்கன்னா செம சூடாக தான் இருக்குது. மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக வந்து காரமான மசாலாலாம் கிடையாது, நார்மலாக குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது. டூ ஸ்பைசினால் இல்லை, நார்மலான ஒரு மசாலா. பட் வெளியில் இருக்கிற லேயரை அடிச்சிக்க முடியாது, அந்த ஒரு கேஎஃப்சி சிக்கன் ஃபீல் வருது.
பெஸ்ட் பார்ட் என்னென்னா விங்ஸ் செஞ்சதுனால இன்னமும் சாஃப்டாகவே இருக்குது. கிறிஸ்பி சிக்கன் வந்து எனக்கு எடுத்து ஓரமாக இது மனசே வரல, ஃபுல்லாக சாப்பிடும் போல தான் ஆசையாக இருக்குது. பட் ஸ்டில் வேறு வழி இல்லை, உங்களை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி சொல்லணும் இல்லையா. கேமரான் வேறு கடுகன்னு இருப்பான், அப்புறம் எடுத்து வச்சுறேன். கிறிஸ்பி சிக்கன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. அந்த கேஎஃப்சி ஃபீல் இருக்குது. இவங்க கடையில் வந்து ஒரு ரெண்டு மூணு டிஷ் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதை தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் மஞ்சூரியன் போன்லெஸ் தான் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா. ஸோ சிக்கன் மஞ்சூரியன் இருக்குது, செம்ம ஜூஸியான சிக்கன், அது அப்படியே ஸ்ட்ரைட் இன் டு தி மவுத். பல விதமான டேஸ்ட் உள்ள ஓடுது, காருது, காரம் இருக்குது, புளிப்பு இருக்குது, லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்வீட்னஸ் தெரியுது. இன்னும் ஒரு டேஸ்ட், அது என்ன டேஸ்ட் சொல்ல தெரியல. இந்த நாலு வகையான டேஸ்ட்டும் நம்ம பிரெயின் வரைக்கும் அப்படியே ரொட்டேட் ஆகுது. செமையாக இருக்குது, சூப்பர் டிஷ் இது. நோவாமல் நோம்பு கும்பிடுறது இந்த டிஷ்ஷு தான், ஒரு எறும்பு கூட இல்லை. சிக்கன் மஞ்சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு டிஷ்ஷு. அடுத்தது நம்ம நானுக்கு போயிடலாம். நானுக்கு வந்து பிளேட் எடுத்து வர போனாங்க, நான் தான் கூட்டு வேணாம்னு சொல்லிட்டேன். இந்த பஞ்சாபி தாபாலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடுவாங்கன்னா இப்படி நானு பிச்சு பிக்கும்போது பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் ரப்பர் மாதிரி இல்லை, பாருங்கள் பிச்சு அழகாக வருது, சூப்பர். இந்த பட்டர் நானுக்கு என்ன கிரேவி வாங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டோம், உங்கள்கிட்ட எதுங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்கும். பட் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் சிக்கன் கிரேவி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி எதுக்கு விட்டு போனேன், அதே ஆர்டர் பண்ணு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குதுங்க. அந்த பெப்பர் பாருங்கள் மேலே புளி புளியாக கருப்பு கருப்பாக தெரியுதுங்களா, அதான் திக்கான ஒரு கிரேவி. இதில் போன்லெஸ்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆஹா, எனக்கு தெரிஞ்சு எதுவும் போன்லெஸ் தாங்க ஃபுல்லாகவே. ஸோ கிட்ஸுக்கெலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷு வாங்கி கொடுக்கலாம். பட் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்குது, பட் ஸ்டில் போன்லெஸ் பீஸ்ன்றதுனால அவங்க வந்து விரும்பி சாப்பிட வாய்ப்பு நிறையவே இருக்குது. அட்டகாசம் இந்த கிரேவி வந்து சிக்கனோட மட்டனில் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் இன்னமும். சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா மட்டன் இருந்துச்சுன்னா கேட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ன்ட் கார்லிக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நான் ஃப்ரைட் ரைஸ் தான் சொன்னேன், அவங்க வந்து இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆவி பறக்குதா, செம்மையாக பறையுது. இது உள்ளே போட்டேன்னா அவன் நான் பறப்பேன். கணக்கலைஞ்சி ஃபஸ்ட்டு பைட் வந்து பார்த்தீங்கன்னா செம சூடாக ஆயிடுச்சு, அதனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட் தான் தெரிஞ்சுது. மறுபடியும் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். தரமான ஒரு ஃப்ரைட் ரைஸ், காசு கம்மியாக இருக்கிற டைமில் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் சாப்பிட்டு கம்முன்னு போயிட வேண்டியதான். அந்த மாதிரி குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நிறையா தான் இருக்குது, கப் ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஐடியா சிக்கன் மஞ்சூரியன் கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அடா இந்த ஸ்பூனை வேறு வச்சுக்கிட்டு மஞ்சூரியன் மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி சாப்பாடை போட்டு அட்டகாசம். ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு காம்பினேஷன், பக்காவாக இருக்குங்க. நல்ல ஒரு ரெண்டுமே சைனீஸ் டிஷ்ஷா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. நிறைய சிக்கன் பீஸ் இருக்குது, ஒரு ஒரு பைட்டுக்கும் நம்ம ஒரு சிக்கன் பீஸ் கிடைக்கும். ஸோ ஓவரால் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே டிசப்பாயிண்ட் ஆகலை. பீஸா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்மலாக ரெடிமேட் பண்ணு தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஓகே, ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கு, அவ்வளோதான். இல்லைங்களா, ரொம்ப சீஸியாக இல்லை, மேபி நான் எக்ஸ்ட்ரா சீஸ் கேட்டிருந்தால் இன்னும் சீஸியாக போட்டுக்கலாம். பட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. வெளியினுலேருந்து எதுக்கடா இவ்வளோ தூரம் இங்கே வந்தால் உனக்கு வேறு கடையாக தெரியலடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது, அந்த கடையில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு ரிவ்யூ பண்ணது கிடையாது. ஏன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். பட் இது வந்து யாருக்குமே அதிகம் தெரியாதுன்றதுனால சரி இதை போய் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தான ஒரு கடை தான், வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த சைடு வரப்போ. இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப நோட்டீஸ் பண்ணி பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங்கு, மேலே வந்து டயர்லாம் தொங்க விட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பல்சர் பைக்கு, அப்புறம் வந்து அந்த டயரு அதெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது, நல்லா மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம். ஸோ நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கூப்பிட்டுட்டு இப்படி ஆரோவில் சைடு வந்தீங்கன்னா அப்படியே ஆரோவில் போயிட்டு இங்கே அப்படியே மதியானத்துக்கு மேலே லஞ்சுக்கோ இல்லை ஈவினிங் டின்னரோ வந்தீங்கன்னா செமையாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். அதேமாதிரி இங்கே சர்வீஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணுறாங்க. வந்தீங்கன்னா
யூ கேன் ஜஸ்ட் கிவ் ஏ ட்ரை, அவ்வளோதான் சொல்லுவேன். இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாண்டிச்சேரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த மாதிரி புது ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறோம். பாய்.